हलो फ्रेंड्स उत्तरप्रदेश उन्नाव सिटी असोवा अब चिना ग्राम अंत ग्राम मीना विकाश रेपे अंद मीना वैस पद मेलजा पणु विकाशो वैस इवत कीजा पेर पक तेरूल इवें रे पक ग्राम और स्कूल ओना पड़ी अंत स्कूल विकास सीनियर मीना जूनियर इवें रे स्कूल पड़े और लव पड़ आरमिका आना अभी या रोम रहस्यम पाक मीनो अपावुके वीट पिन्डिये एट एकर विवसाय भूमि अंदर विवसाय पाटा अगे और मोटार सेट मीना वीटल तनि देवपड़ा मोटार सेटा तनिपिड़ा मीनव यूस पड़ी कटे அந்த கிராமத்துல இருக்கும்போது தன் காதலன் விகாஷ பக்க ஆசைப்பட்டா தண்ணி பிடிக்க போறேன்ற சாக்குல அந்த மோட்டார் சைக்கிள் போறாங்க அவங்க காதலன் விகாஷுக்கு ஃபோன் பண்ணி ரகசியமா அங்க வரக்கிறாங்க அதுவும் பெரும்பாலும் மட்ட மத்த இடத்துல தான் அவங்க அங்க போவாங்க ஏனா அப்பதான் வெயில் அதிகமா இருக்கும் ஆட்கள் கம்மியா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம அந்த 8 ஏக்கர் நிலம் பக்கத்துல தான் விகாஷோட அப்பாக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலம் கூட இருக்கு அதனால விகாஷும் எந்த பிரச்சனையும் இல்லாம யாருக்கும் சந்தேகம் வராம அங்க வந்துட்டு போறான் அப்படி இவங்க ரெண்டு பேரும் அந்த காட்டுக்குள்ள மீட் பண்ணி லவ் பண்றதையும் தாண்டி அதுக்கு மேல ரெண்டு பேரும் உல்லாசமா இருக்காங்க ஆனா இப்படி இவங்க ரெண்டு பேரும் ரகசியமா லவ் பண்ணி மீட் பண்றது மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும் இப்படியே இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க இந்த விகாஷும் மீனா மேல பைத்தியமாகறான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான் ஆனா மீனாக்கு வயசு 17 அவங்க ஒரு மைனர் பொண்ணு ஓடி போய் கல்யாணம் பண்ணா லீகலா நிறைய பிரச்சனை வரும்னு விகாஷோட ஃப்ரெண்ட் சொல்றாங்க அதனால அவன் பயப்படுறான் அந்த மீனா மேஜர் ஆகட்டும்னு வெயிட் பண்றான் அதே விஷயத்தை மீனா கிட்ட சொல்றான் அதாவது மீனா மேஜர் ஆன பின்னாடி கல்யாணம் பண்றதா இந்த விகாஷோட பிளான் ஆனா மீனாவோட பிளான் அது கிடையாது அவங்க இந்த விகாஷ கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படல ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மீனா மேல் ஜாதி விகாஷ் கீழ் ஜாதி அது மட்டும் இல்லாம ஓடி போய் கல்யாணம் பண்ணா அப்பா அண்ணன் சொந்தக்காரங்களும் தேடி கண்டுபிடிச்சு கொன்றுவாங்கன்னு அந்த மீனாக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதெல்லாம் தாண்டி விகாஷ் ஒரு இயல அதனால இந்த மீனா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்க முடியாது நீ வேற ஜாதி நான் வேற ஜாதி உங்ககிட்ட பணம் இல்ல வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த விகாஷ் கிட்ட நேரடியா சொல்றாங்க அதை கிட்ட விகாஷ் இந்த மீனாவை சமாதானப்படுத்த ட்ரை பண்றான் ஆனா மீனா மட்டும் அதை கேட்காம அவங்க கிட்ட இருந்து தூரமாகறாங்க போன் பண்ணா கட் பண்றாங்க மெசேஜ் பண்ணா ரிப்ளை கிடையாது அது மட்டும் இல்லாம தண்ணி பிடிக்க கூட அவங்க தோட்டத்துக்கு அவங்க போறது இல்ல வீட்டை விட்டு வெளியே எங்க போனாலும் அவங்க அம்மா கூட சேர்ந்து போறாங்க அதனால அந்த விகாஷ் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் இந்த மீனாவை பார்க்க முடியல பேச முடியல அவ வருத்தப்படுறான் இப்படி இருக்க சமயத்துல அந்த மீனாவோட அண்ணனுக்கு பக்கத்து கிராமத்துல இருக்க இன்னொரு பொண்ணோட கல்யாணம் நிச்சயம் பண்றாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்றாங்க அந்த கல்யாணத்துல அவங்க அண்ணியோட தம்பி அதாவது மீனாவோட அண்ணன் கல்யாணம் பண்ற பொண்ணோட தம்பி அவன் பேரு திலீப் அந்த திலீப்போட வயசு 21 இவங்க ரெண்டு பேரும் அந்த கல்யாணத்துல பாத்துக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சு போகுது கல்யாண மண்டபத்திலேயே போன் நம்பரை மாத்திக்கிறாங்க அப்படி நம்பர் மாத்திக்கிட்ட அவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படியே 6 மாசம் போது 6 மாசமும் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க அந்த திலீப்பும் தன் அக்காவை பார்க்க மாசம் 2 முறை மீனாவோட வீட்டுக்கு போறான் ஆனா உண்மையிலேயே திலீப் அந்த வீட்டுக்கு போறது தன் அக்காவை பார்க்க கிடையாது அந்த மீனாவை பார்க்க அப்படி போகும்போதெல்லாம் இந்த திலீப் மீனாவை லுக்குறான் மீனா திலீப்பை லுக்குறாங்க அதே சமயத்துல இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி லுக்குறத மீனாவோட அண்ணன் பாத்துறாரு அதனால மீனாவோட அண்ணன் அந்த திலீப்பை தனியா கூட்டிட்டு போயிட்டு பேசுறாரு அப்ப இந்த திலீப் நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு கல்யாணமான நாள்ல இருந்து லவ் பண்றோம் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறோம் அப்படின்னு மீனாவோட அண்ணன் கிட்ட சொல்றான் அதை கேட்ட மீனாவோட அண்ணனும் கோவப்படாம அந்த விஷயத்த அவங்க வீட்டுல சொல்றாரு அதுக்கடுத்து அவங்க ரெண்டு பேர்த்தோட வீட்டுல பேச்சுவார்த்தை நடக்குது ஆனா அப்ப கூட அந்த மீனா மேஜர் ஆகல மைனர் தான் அதனால மீனாவுக்கு 18 வயசு ஆன பின்னாடி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசி முடிவு பண்றாங்க அப்படி ரெண்டு பேர்த்தோட வீட்லயும் கிரீன் சிக்னல் தரதால மீனா திலீப் ரெண்டு பேரும் ஓபனா தியேட்டர் பார்க் அப்படின்னு சுத்த ஆரம்பிக்கிறாங்க ஆனா அப்பதான் ஹீரோவா இருந்த அந்த விகாஷ் வில்லனா மாறுறான் இந்த மீனா அவங்க அண்ணன் மனைவியோட தம்பியை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற விஷயம் அந்த கிராமம் ஃபுல்லா பரவுது அதே விஷயம் விகாஷோட காதுக்கும் வருது 2 வருஷமா என்ன லவ் பண்ணிட்டு பல முறை உடலுறவு வச்சுக்கிட்டு இப்ப என்ன ஏமாத்திட்டு மோசம் பண்ணிட்டு போறா அப்படின்னு அந்த விகாஷ் கோபப்படுறான் என்ன ஏமாத்திட்டு போயிட்டான்னு கண்ணீர் விட்டு அழுகிறான் ஆனாலும் கூட நேர்ல பேசினா அந்த மீனாவை சமாதானப்படுத்த முடியும் அப்படின்னு அந்த விகாஷ் நினைக்கிறான் அப்படி இருக்கும்போதுதான் 23 பிப்ரவரி 2023 அவனுடைய பிறந்த நாள் வருது அதனால அதுக்கு முந்தைய நாள் 22 பிப்ரவரி அன்னைக்கு இந்த விகாஷ் மீனாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டை பார்க்குறான் நான் மீனா கிட்ட கடைசியாக ஒரு டைம் பேசணும் அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட அழுகிறான் அந்த பொண்ணும் அந்த விஷயத்த
மீனவ தனியா பார்த்து சொல்றாங்க. அவனை பார்க்க பாவமா இருக்கு, அழுகிறான், நாளைக்கு அவனுடைய பர்த்டே, கடைசி ஒன்ன பார்க்கணும் சொல்றான் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு மீன கிட்ட சொல்றாங்க. அதை கேட்ட மீனவும் விகாஷ பார்க்க ஒத்துக்கிறாங்க. அதன்படியே பிப்ரவரி 23 தண்ணி பிடிக்க போறேன்னு வீட்டில் சொல்லிட்டு அந்த விகாஷ அவங்க வழக்கமா எங்க பார்ப்பாங்களோ அதே தோட்டத்துக்குள்ள 12:30 மட்டு மத்தியானத்துல அந்த விகாஷ்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த விகாஷும் யாருக்கும் தெரியாம அங்க வர்றான். ஆனா விகாஷ் அங்க வர சமயத்துல அந்த மீனா திலீப்போட போன்ல பேசிட்டு இருக்காங்க. அத இந்த விகாஷ் பாக்குறான், போன்ல யாருன்னு கேக்குறான். அப்ப அந்த மீனா என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் உனக்கு தேவை கிடையாது, நான் வேற பையனா லவ் பண்றேன், அவனைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இனிமேல் நீ என்ன பார்க்க ட்ரை பண்ணாத, பேச ட்ரை பண்ணாத, ஃபோன் பண்ணாத, மெசேஜ் பண்ணாத அப்படின்னு இந்த மீனா விகாஷ் கிட்ட சொல்றாங்க. அதை கேட்ட விகாஷ்க்கு கோபம் அதிகமாகுது. அப்போ கோபத்துல வெறி பிடிச்சு அங்க கிடந்த மம்பட்டியால அந்த மீனோட தலையிலே பலமா அடிக்கிறான். அப்ப அந்த மீனா கத்திக்கிட்டே கீழே விழுந்துறாங்க. ஆனா அந்த விகாஷ் அதர விடாம அந்த மீனா மேல ஏறி உட்காந்து அதே மம்பட்டியால மீனாவோட கழுத்து வெட்டுறான். அப்ப அந்த மீனா அதிக ரத்தம் வெளியேறி அங்கே இறந்து போறாங்க. அப்படி கொன்ன பிறகு இந்த விகாஷ் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். பக்கத்துல இருக்க அவை நிலத்துல குளிச்சுட்டு யாருக்கும் தெரியாம அங்கிருந்து போயிடுறான். அதுக்கடுத்து தண்ணி பிடிக்க போன தன்னுடைய பொண்ணு ரொம்ப நேரம் ஆகியும் வீட்டுக்கு வராததால இந்த மீனாவுடைய அம்மாவும் அப்பாவும் அவங்களை தேடி அந்த தோட்டத்துக்கு போறாங்க, அதாவது மோட்டார் செட்டுக்கு போறாங்க. அங்க போனா மோட்டார் செட்டு பக்கத்துல குடம் இருக்கு, ஆனா மீனாவை காணாம். அதனால மீனாவோட அப்பா மீனாக்கு கால் பண்றாரு. காலும் போது, ஆனா மீனா மட்டும் போன் எடுக்க மாட்டேன்றாங்க. ஆனா அவர் விடாம கண்டினியூவா ட்ரை பண்ணிருக்காரு. அப்படி ட்ரை பண்ணும்போது பைக்காட்டுக்குள்ள இருந்து போன் ரிங் ஆகிற சத்தம் அவங்களுக்கு லைட்டா கேக்குது. அதனால அந்த போன் சவுண்ட் வர இடத்தை நோக்கி அவங்க போறாங்க. அப்படி போகும்போது பைக்காட்டுக்குள்ள பாத்தி பக்கத்துல அந்த மீனா கழுத்திருப்பட்டு இறந்து கிடக்கிறத பாக்குறாங்க. அதை பார்த்த அவங்க ரெண்டு பேரும் கதறி அழுகிறாங்க. தன் மகளை யாரோ கற்பழிச்சு இந்த மாதிரி கொலை பண்ணிட்டாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்க சொந்தக்காரங்களுக்கும் போலீஸுக்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த இடத்துல கூட்டம் கொடுத்து போலீஸும் உடனே அந்த ஸ்பாட்டுக்கு வர்றாங்க. அவங்க கூடவே ஃபாரன்சிக் டீமும் வர்றாங்க. அவங்க அந்த மீனாவோட பாடி அந்த இடத்த செக் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த பொண்ணை பலாத்காரம் செஞ்சதுக்கு உண்டான எந்த ஒரு அடையாளமும் இல்லை. ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் அங்க வந்து போனதுக்கு உண்டான கால் தடம் அங்க இருக்கு. அதுக்கடுத்து மீனோட பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. போஸ்ட்மார்ட்டத்துல அந்த பொண்ணு எந்த விதமான பாலியல் துன்புறுத்தலுக்கும் உள்ளாகல அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அதே சமயத்துல அந்த பொண்ணு வர்ஜின் இல்ல அப்படின்ற விஷயம் கூட தெரிய வருது. இன்னொரு பக்கம் போலீஸ் விசாரணையில எங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லைன்னு இந்த மீனாவுடைய அம்மாவும் அப்பாவும் சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு மீனா விகாஷுடைய லவ் மேட்டே தெரியாது. அதுக்கடுத்து போலீஸ் மீனாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரணை பண்றாங்க. அப்போ மீனாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மூலமா மீனாவோட லவ் மேட்டர் வெளியே தெரிய வருது. அது மட்டும் இல்லாம விகாஷ் அழுகிறான், பார்க்க பாவமா இருக்கான், கடைசியா ஒரு முறை நீ அவங்கிட்ட பேசுன்னு நான் தான் மீனாவை அனுப்பி வச்சேன்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. அதை கேட்ட போலீஸ்காரங்க உடனே விகாஷோட வீட்டுக்கு போறாங்க. ஆனா அப்ப அந்த வீட்டுல விகாஷ் இல்ல, அவன் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான்னு போலீஸுக்கு தெரிய வருது. ஆனா அதுக்கடுத்த நாளே இந்த விகாஷ் அவங்களுடைய நெருங்கிய சொந்தக்காரங்க வீட்டுல ஒளிஞ்சிருக்கான் அப்படின்ற விஷயம் போலீஸுக்கு தெரிய வருது. போலீஸும் உடனே அங்க போறாங்க. அங்க ஒளிஞ்சிருக்க அந்த விகாஷை கைது பண்றாங்க. கைது பண்ணி அவனை என்கொயரி பண்ணும் போது நான் தான் மீனாவை கொன்னேன் அப்படின்ற உண்மையை அவன் ஒத்துக்கிறான். அதை கேட்ட போலீஸ்காரங்க மீனாவை நீ எதுக்காக கொன்னு கேக்குறாங்க. அப்ப அந்த விகாஷ் என்ன சொல்றேன்னா, நாங்க ரெண்டு பேரும் 2 வருஷம் வேலை பண்ணோம், பல முறை தனிமையில ஒன்னா இருந்தோம், அதாவது உடல் உறவு வச்சுக்கிட்டோம். ஆனா அப்படி இருந்தும் கூட மீனா ஜாதிய காரணம் கட்டி என்ன தள்ளி வச்சா, 2 வருஷமா உண்மையை காதலிச்ச என்ன மோசம் பண்ணிட்டு வேற ஒருத்தனை லவ் பண்ணான், அதனாலதான் கோபத்துல நான் அவளை கொன்னுட்டேன் அப்படின்னு இந்த விகாஷ் போலீஸ் கிட்ட சொல்றான். அதுக்கடுத்து போலீஸ் அவனை ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. இப்ப வரைக்கும் இந்த கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. சோ ஃபோக்ஸ், இந்த காதல்ல யார் பண்ண தப்பு? காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டான் அந்த பையன். ஆனா காதலிச்ச பையன் கூட உடலுறவு வச்சுக்கிட்டு அந்த பையனை ஏமாத்திட்டு மோசம் பண்ணிட்டு வேற பையனை தேடி போயிட்டாங்க அந்த பொண்ணு, அதுவும் ஜாதி காரணம் கட்டி. சோ இந்த கதையில யார் பண்ண தப்பு அப்படின்றத உங்களுடைய கருத்தை இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம நீங்க பதிவு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு போங்க. அதுவரை நான் உங்கள் அஜித்.